அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணா. இந்த கோலத்துல தான் கட்டின கணவர் பாக்குறத எந்த பெண்ணால தாங்கிக்க முடியும்? ஐயோ, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியே. கௌதம முனிவருடைய ஆசிரமத்துல அவருடைய மனைவியான அகலிகைக்கு நடந்த கொடுமை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அந்த புராண காலத்துல நடந்த அதே கொடுமை தான் இன்னைக்கு பாகீரதிக்கும் நடந்திருக்கு. நேரமும் காலமும் மனிதர்களும் தான் வேறு வேறு, சம்பவங்கள் ஒண்ணுதான். அகலிகை மாதிரி தன் கணவனுக்கும் அந்நிய புருஷனுக்கும் வித்தியாசம் தெரியாத மனுஷி இல்ல பாகீரதி. கடங்காரா, பாவி, நீ நாசமா தான் போக போற அப்படின்னு அவ மனசார சபிக்கிறா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பண்ணுனா இந்த பொண்ணு? ஜெயகாந்தன் கதைகளில் வர கதாநாயகி மாதிரி எல்லாத்தையும் தலை முழுங்கிட்டு தன் வேலையை பார்க்க போயிட்டாளா, இல்லை தனக்கு நடந்த கொடுமைக்கு நீதி கேட்டாளா? பார்க்கலாம் இந்த பதிவில். இது அனுராதா ரமணன் அவர்களின் சிறை. இந்த சிறுகதை தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின் கீழ் இருப்பதால் படைப்பாக்க பொதுமங்கள், அதாவது கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸிற்கு உட்பட்டது. மனிதர்களை முழுசா விழுங்கி எழுந்து நின்று ஏப்பம் விடுற ராட்சசம் மாதிரி அந்த அறையின் நிலைப்படியில தலை இடிக்க நிமிர்ந்து நின்றுகிட்டு இருந்தான் அந்தோணிசாமி. அவன்தான் அந்த ஊர்லேயே பெரிய ரவுடி. அவனுடைய 6 மாச வேட்கை இன்னைக்கு தனிஞ்சிருச்சு. ரகுபதி குருக்களுடைய மனைவியா இந்த ஊருக்குள்ள அடி எடுத்து வச்ச பாகீரதி நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டா இப்பேற்பட்ட இடி ஒன்று தன் தலையில் வந்து விழப்போகுதுன்னு. அந்தோணிசாமி போடுற திட்டங்களும் அவன் எடுக்கிற முடிவும் இதுவரைக்கும் நடக்காம போனதில்லை. அந்த சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரே ஒரு 3 மாடி அடுக்கு வீடு அவனோடது. காலங்காத்தால கழுத்துல நல்ல கனமான மைனர் செயினும் இடுப்புல தோல் பெல்ட்டுமா அவன் திண்ணையில வந்து உட்கார்ந்து தன்னுடைய நாட்டு துப்பாக்கிக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கும் போது தெருவுல ஆண்கள் கூட நடமாட பயப்படுவாங்க. இவன் வீட்டு பக்கத்துல ஓடுற காவிரியிலிருந்து தண்ணி எடுக்க அந்த தெருவுல உள்ள பெண்கள் எல்லாம் 4 தெருக்களை சுத்தி வளைச்சு இவன் கண்ல படாம தான் போவாங்க, அவ்வளவு பயம். ஆனா இந்த விஷயம் வெளியூர்ல இருந்து அந்த ஊருக்கு புதுசா குடி வந்திருக்கிற அசட்டு பாகீரதிக்கு தெரியாது. முதல் 2 நாள் அந்தோணி மாத்திரம் திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்த நேரத்துல குடத்தை தூக்கிட்டு 4 தடவை காவேரிக்கு நடந்திருக்கா. டே மருது, நம்ம தெருவுல புதுசா ஒரு பொண்ணு காலில் மெட்டியும் கழுத்துல புது மஞ்ச கயிறுமா போகுதே, யாருடா அது அப்படின்னு அந்தோணி தன்னுடைய வேலைக்காரனான மருது கிட்ட கேக்குறான். அது நம்ம ரகுபதி ஐயாவுடைய சம்சாரமுங்க அப்படின்னு மருது சொன்னதும் அன்னைக்கே அவளை தனியா சந்திக்கணும்னு தீர்மானிச்சிட்டான் அந்தோணிசாமி. ஒரு நாள் நடுப்பகல்ல ரகுபதி உச்சிக்கால பூஜைக்கு கோயிலுக்கு போயிருந்த நேரத்துல அந்தோணி அவருடைய வீட்டுக்குள்ள சர்வ சுதந்திரமா நுழையறான். அவனுடைய யானை பலத்துக்கு முன்னாடி 18 வயசு பாகீரதி வெறும் கோழி குஞ்சா போயிட்டா. அவன் வந்த வேலையை முடிச்சிட்டு வெளியில வந்து கால செருப்பு போடுற அதே நேரத்துல ரகுபதி ஐயர் அங்க வந்து நிக்கிறாரு. ஆனா அந்தோணிசாமியோ இவரை கொஞ்சம் கூட சட்டையே பண்ணாம தலைய திருப்பிக்கிட்டே வெளியில போயிடுறான். அவனை பார்த்த அந்த நொடி பொழுதுல நடந்ததெல்லாம் புரிஞ்சு போக, ஐயோ இங்க என்ன நடந்திருக்கு, இவளை நான் என்ன செய்யறது, இந்த பதபதைக்கிற வெயில்ல காவிரிக்கு இழுத்துட்டு போய் தள்ளி விட்டுடலாமா அப்படின்னு ரகுபதி ஐயருடைய மனசுல ஆங்காரம் விஸ்வரூபம் எடுக்குது. அவன் பண்ண பாவத்துக்கு இவளை கொன்னு போடுறது என்ன நியாயம்? அப்போ இவளோட திரும்பவும் நீ குடத்துல நடத்த போறியா? உன்னால முடியுமா? ஊர் உலகம் உன்னை என்ன சொல்லும் அப்படின்னு தன் மனசாட்சியே அவரை கேள்வி மேல கேள்வி கேட்க மலைச்சு போய் சில மாதிரி நிக்கிறார் அவரு. இந்த கோலத்துல தான் கட்டின கணவர் பாக்குறத எந்த பெண்ணால தாங்கிக்க முடியும்? அவருடைய பார்வையை சகிச்சுக்க முடியாம கதறி கதறி அழறா. ஐயோ, என்ன சித்த, முன்னால நீங்க வந்திருக்க கூடாதா? ஆறுதல் தேடுற குழந்தை மாதிரி கதறிக்கிட்டே பாஞ்சு வந்து அவர் அணைச்ச போது தன் உடம்ப சாக்கடையில போட்டு புரட்டி எடுத்த மாதிரி கூசுது ரகுபதிக்கு. இந்தா தள்ளி நில்லு. காலையில வரைக்கும் தங்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட விலக விரும்பாத தன்னுடைய கணவர் இப்போ கை கெட்டாத தூரத்துல நிக்கிற மாதிரி பாகீரதிக்கு தோண, வேண்டாண்ணா வேண்டாம், என்னை அப்படி பார்க்காதீங்கோ
எனக்கு பயமா இருக்குண்ணா, என்னை அப்படி பார்க்காதீங்கோ. வெளியில போ. என்ன நான் சொல்றேன்? வெளியில போன்னு சொன்னேன். இனிமே நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்க முடியாது. இன்னைக்கு ராத்திரியே நான் இங்கிருந்து போயிடுவேன். வேண்டாண்ணா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணா. எப்படினா உங்களால இப்படி எல்லாம் பேச முடியறது? நீங்க இல்லாம இந்த ஊர்ல எனக்கு யார தெரியும் சொல்லுங்கோ. இதுக்கு நீங்க என் கழுத்தை நெரிச்சு கொன்னு போட்டுடுங்கண்ணா, கொன்னு போட்டுடுங்கோ. என்ன விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்கண்ணா அப்படின்னு அவ அழறா, புலம்பரா, மார்லையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு கதறா. அவளுடைய கதறல்கள் எதுவுமே காதல விழாதவனா அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா வீட்டை பூட்டிக்கிட்டு அந்த ஊரை விட்டே போயிட்டான் அவளுடைய கணவன் ரகுபதி. பாகிரதிக்கு உதவி பண்றதுக்கு யாரும் இல்லை. பெத்தவங்க இல்லாத பாகிரதி கொஞ்ச நாளைக்கு கோவில் வெளிப்பிரகாரத்துல படுத்துட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்ச நாள் தபால் ஆபீஸே கதியா, விட்டுட்டு போன தான் கணவர் கிட்ட இருந்து ஏதாவது பதில் வராதா அப்படின்னு தவமா தவம் கிடந்தா. இவளையெல்லாம் ஊருக்குள்ளே வச்சுக்க கூடாது. சாக வேண்டியது தானே, இத்தனைக்கு அப்புறம் எதுக்காக இவ இருக்கணும் அப்படின்னு ஊர் பெண்கள் எல்லாம் இவ காதுபடவே பேசினாங்க. யோசிச்சு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்த அவ தன்னுடைய சின்ன துணிப்பைய தூக்கிட்டு நேரா போய் நின்னது அந்தோணிசாமி வீட்டு வாசல்ல. அவ்வளவு பெரிய சூராதி சூரன் அந்தோணி இவளை பார்த்ததும் அப்படியே திடுக்கிட்டு போறான். அவளுடைய பார்வை, பார்வையா அது? அந்த பார்வைய அன்னைக்கே அவன் பார்த்திருந்தான்னா இந்த தப்ப நிச்சயம் பண்ணியிருக்க மாட்டான். இதுவரைக்கும் அவன் கிட்ட தன்னை இழந்த எந்த பெண்ணும் திரும்பி வந்து இப்படி அவன் வீட்டு வாசல்ல நின்று ஈட்டிய சொருகிற மாதிரி பார்த்தது கிடையாது. அவனை நேருக்கு நேராக பார்த்த பாகிரதி, நான் இனிமே இங்கே தான் இருக்க போறேன் அப்படின்னு திடமாக சொல்லிட்டு தட தடன்னு உள்ளே போறா. துப்பாக்கியும் கையுமா பின்னாடியே வந்த அந்தோணியை பார்த்து, அங்கேயே நில்லு, இந்த வாசப்படி தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாது, எந்த காரணத்துக்காகவும் வரக்கூடாது, உள்ள வந்த என் பொணத்தை தான் பார்ப்ப அப்படின்னு சொல்ல மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் மாதிரி அங்கேயே நிற்கிறான் அந்தோணிசாமி. பொண்டாட்டி பிள்ளை யாரும் இல்லாம தனிக்காட்டு ராஜாவா வாழ்ந்துட்டு இருந்த அந்தோணி வீட்டுக்குள்ள அப்ராணியா இருந்த பாகிரதி என்ன தைரியத்துல நுழைஞ்சா? அவ உள்ள வந்ததுக்கான நோக்கம் என்ன? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க கதைய தொடர்ந்து கேளுங்க. அடங்கா காளையா இருந்த அந்தோணி அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி இருந்தான். அவ தனியா சமைச்சு சாப்பிட பாத்திர பண்டங்களை வாங்கி போடுறான். ரெண்டு வேளையும் காவிரியில போய் குளிச்சுட்டு தண்ணீர் எடுத்துட்டு வர பாகிரதி இப்ப அடுத்தவங்கெல்லாம் என்ன பேசுறாங்கிறத சட்ட பண்ணிக்கிறதே இல்லை. குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரும்போதே தோட்டத்திலிருந்து கொஞ்சம் செம்பருத்தி பூக்களை பறிச்சுட்டு தான் உள்ள வருவா. அந்தோணி வீட்டு நடுக்கூடத்துல பள்ளிங்கால செய்யப்பட்ட பெரிய அன்னை மேரி சிலை இருக்கும். ரெண்டு பூக்களை அந்த அம்மாவுக்கு சாத்திட்டு தான் தான் அறைக்குள்ளேயே போவா. இதெல்லாம் பார்த்துட்டே இருந்த அந்தோணி ஒரு நாள் வாய் விட்டே கேட்டுட்டான், நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க இருக்க போற? எதுக்கு கேட்குற அப்படின்னு அவ வாய் விட்டு கேட்கலனாலும் அந்த பார்வை கேட்டுச்சு. இல்ல, ஊர்ல உன்னையும் என்னையும் சேர்த்து நிறைய பேசுறாங்க, ஆனா விஷயமா உன் பேரு. என்னது? என் பேரா? என் பேரு கேட்டதுக்கு இனி என்ன இருக்கு? என்னைக்கு நீ என்ன தொட்டியோ அன்னைக்கே கெட்டாச்சு. உன்கிட்ட ஒரு கணம் அடிமப்பட்டு கிடந்ததுக்கான தண்டனைய என் ஆத்துக்காரர் எனக்கு கொடுத்துட்டாரு. ஆனா என்ன தொட்ட பாவத்தை நீயும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டாம். அனுபவி? நான் இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டேன். இல்லம்மா, நான் செஞ்சது பெரிய தப்பு தான், என்ன கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார். உன் புருஷனை தேடி அவன்கிட்ட உன்னை ஒப்படைச்சாதான் அப்படின்னு அதுக்கு மேல பேச முடியாம விம்மி விம்மி அழறான் அந்தோணிசாமி. அவ்வளவு பெரிய உருவமான அவன் குழந்தை மாதிரி அடறத ஒரு வித திருப்தியோட ரசிக்கிறா பாகிரதி. என்னமோ அவரை தேடி பிடிச்சி என்ன கொடுத்தா அவர் சுலபமா எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன அழைச்சிட்டு போற மாதிரியும், நானும் சுலபமா எல்லா பழிச்சொல்லையும் தொடச்சு விட்டுட்டு அவர் கூட போற மாதிரியும் இல்ல பேசுற. சாதாரண மனுஷரான அவர் இனிமேல் என்னை எங்க ஏத்துக்க போறார்? நான் இங்கேயேதான் நடமாடிட்டு இருக்க போறேன். என்னை பார்க்குற ஒவ்வொரு நொடியும் நீ துடிக்கணும். அதுதான் அதுதான் நீ செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு விருட்டன்னு உள்ள போயிடுறா பாகிரதி. பல வருடங்கள் இப்படியே வெற்று வாழ்க்கையா ஓடுச்சு. அந்தோணி பொண்டாட்டி போராடோய்,
டே, உனக்கு தெரியுமா, அந்தோணி சிலுப பூஜை பண்ணுவான், இவ வரலட்சுமி பூஜை பண்றாளாமாடா அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் வராம இல்ல. அந்தோணி சாமி நினைச்சிருந்தா ஒரு செத்த எலிய வெளியில தூக்கி போடுற மாதிரி இவளை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டு பழையபடி குடியும் கூத்துமா இருந்திருக்க முடியும். இவன் ஏன் இவளுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுறான் அப்படின்னு நினைச்சு பாக்குற பாகிரதிக்கு தன் கணவன் இந்த மாதிரி கொல்லப்புறத்துல ஒரு குடிசையாவது போட்டு கொடுத்திருந்தா இப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் கேட்காம இருந்திருக்கலாமேனு தோணும். இதோ அந்தோணிக்கு கிட்டத்தட்ட 70 வயசு ஆயிடுச்சு, பாங்கிரதிக்கு 50 வயசு. இள வயசுல அவன் தறிக்கிட்டு செஞ்ச கோளாறு எல்லாம் இப்ப அவனை படுக்கையில போட்டுருச்சு. வேளா வேளைக்கு மருந்து கொடுத்து பாத்துக்கிறதுக்கு மருத்துவ தவிர வேற யாரும் இல்லை அவனுக்கு. ஒரு தடவை அவன் மூச்சரைக்க இருமிட்டு எச்சில துப்ப பீங்காஞ்சாடிய தேடின போது அது கையில கிடைக்காம எந்திரிக்கவும் முடியாம சிரமப்பட்ட போது பாங்கிருதி தான் ஓடி வந்து கட்டல் கடியில இருந்த குவளைய எடுத்து நீட்டினான். பதறி போயிட்டான் அந்தோணி சாமி. நீயா தாயே, வேண்டாமா, இந்த காரியெல்லாம் நீ செய்யக்கூடாது. ஏற்கனவே நான் செஞ்ச தப்புக்கு எப்படி பிராய்ச்சித்தம் பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் உடம்பெல்லாம் நடுங்குது. அவனை பார்க்கும்போது பாங்கிரதிக்கும் அழுக வருது. இதுவே நான் படுத்துண்டா நீ செய்ய மாட்டே, இந்த மனுஷாபிமானம் கூட இல்லைன்னா நான் வெறும் மிருகத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். அடுத்த நாள் காலையில் அந்தோணியோடைய கதை முடிஞ்சிருச்சு. ஊரே திரண்டு வந்து அவன் வாசலில் இரங்கல் செலுத்துச்சு. அந்த வீட்டையும் அதில் உள்ள பொருட்களையும் பாங்கிறது மிச்ச காலத்தை நிம்மதியாக கழிக்க போதுமான தொகையையும் தவிர மீதி எல்லா சொத்துக்களையும் அநாத குழந்தைகளுக்காக எழுதி வச்சிட்டான் அந்தோணி. பாங்கிறதியால் துக்கம் தாங்க முடியல. 6 மாசம் தன்னோட வாழ்ந்துட்டு ஒரே நொடியில் உதறி எரிஞ்சிட்டு போன தன்னுடைய ஆத்துக்காரரை விட ஒரு நாள் செஞ்ச தப்புக்காக வாழ்நாள் முழுக்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை பாதுகாப்பாக வச்சிருந்த அந்தோணி சாமி எவ்வளவு பெரிய மனுஷன்னு அவளுக்கு தோணுச்சு. அந்தோணி சாமியோடைய உடலை சந்தனப்பட்டியில் வச்சு தூக்கிட்டு போகும்போது அடக்கி வச்சிருந்த அழுகை எல்லாம் இப்போ பீறிக்கிட்டு வந்துச்சு. ஐயோ, என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு அலறிக்கிட்டே தான் கழுத்தில் கிடந்த மஞ்சக்கயிறை கழட்டி வீசி எறிகிறா. அது சுவத்தில் தொங்குற அந்தோணி சாமியோடைய துப்பாக்கி முனையில் போய் மாட்டிக்கிட்டு தொங்குச்சு. ஆமாம், இனிமேல் அவள் ரகுபதியின் மனைவியாக வாழ்வதை விட அந்தோணி சாமியின் விதவையாக வாழ்வதே நியாயம் என கருதிவிட்டாள் அப்படிங்கிற வாக்கியத்தோட இந்த கதை முடியுது. சில கதைகளை படித்து முடித்ததுக்கப்புறம் எதுவுமே சொல்ல தோணாமல் எதுவுமே செய்ய தோணாமல் ஒரு விதமான உணர்வு நம்ம மனசு அப்படியே இருக்கிடும். அப்படிப்பட்ட ஒரு இறுக்கம் என்னையும் இப்போ ஆட்கொண்டிருக்கிறதுனால இதுக்கு மேலே எதுவும் சொல்ல தோணாமல் இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.